கவர்மெண்ட் மார்னிங் போடுறாங்க. பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணின்னு வரான்னு உங்களுக்கு தெரியுமா? 24ஆம் தேதி மேல தெரியும், வலிக்கிறது வலிக்காதது. 36 டிபார்ட்மெண்ட்ல வசூல் பண்ணிட்டு போயிருக்கிற மாசம் 1ஆம் தேதி ஆனா என்கொயரி கண்டக்ட் பண்ண சொல்லுகிறான் டைரக்டரா முனிசிபாலிட்டி. இதுல எத்தனை கவுன்சிலர் மேல கிரிமினல் கேஸ் ஆகுதுன்னு பொறுத்து வந்து பாருங்க. போலீஸ்காரன் கஞ்சா அடிக்கிறத தடுக்க மாட்டான். சம்பிங் ஜெயிச்சு 5 வருஷத்துல ஒரு மீட்டிங் போட்டு பேசுறது கிடையாது. மறுபடியும் எஸ்ஆர் எம்எல்ஏ நிற்குவான். உங்க மனசு புண்படுறதுக்காக நான் எதுனா பேசியிருந்தாக்கா தயவு செய்து நீ மன்னிக்காதீங்க, அந்த தவற எடுத்துக்காதீங்க. ஆனா நம்ம ஆர்பிஎல் கவுன்சிலர் ஒன்று ஓடி பிடிச்சி பாருங்க, திருப்பி கவுன்சிலர் ஒரு அதிர்ஷ்டம் என் மூலியமா, என் மூலியமா இன்னொரு அதிர்ஷ்டம் கிட்ட. அப்போ இன்னொரு எலெக்ஷன் வருதா சார் வருது. கண்ணீர் அஞ்சலி நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு அளித்த அந்த குடும்பத்தாருக்கும் வரவேற்பு ஆற்றிய என் அருமை சகோதரர் அபிமன்னன் அவர்களுக்கும் முன்னிலை வகித்திருந்த சவுந்தர் அவர்களுக்கும் எனக்கு முன்னாள் உரையாற்றிய சிவகுமார் அவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். மறைந்த பெரியவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய என் சார்பிலும் கட்சியினுடைய லட்ச உயர்ந்தர்கள் சார்பிலும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மறைந்த பெரியவர் 96 எலெக்ஷன் வரும்போது இவரே வரதண்ண அர்ஜுன் அண்ணன் பெரியவர் கோபால் கேஜிஎஸ் பிளாக் கோபால் இவங்கெல்லாம் ஒன்றா வருவாங்க, என்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நிச்சயம் ஜெயிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல உள்ளங்கள் அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு ரொம்ப நல்ல உள்ளங்கிறாங்க. அதனால தான் நான் தோத்துட்டேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அவங்க நல்லவங்க, இப்போ ரொம்ப ரொம்ப நல்ல உள்ளங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதிகமாக பேசவே கூடாது, இந்த பிடிக்கல பேசுறதுக்கு. சும்மா என்னை வந்து நான் எத்தனையோ முறை சொல்கிறேன், தயவுசெய்து இந்த படத்திற்குள்ளெல்லாம் போடாதீங்க, போட்டால் நான் வந்து பேசணும்னு சொல்கிறீங்க. எனக்கு பேசவும் பிடிக்கல, சில பேரை பார்க்கவும் பிடிக்கல. பிடிக்காதது என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, உங்கள் கால் கையிலெல்லாம் வந்து கெஞ்சி எப்படியாவது எனக்கு அபிமன்னு சொல்லியிருந்தார, இப்படி போகிற தலைவர் விட்டுறாதீங்க. அதே போல் சிவகுமார் இப்படி போகிற ஒரு லீடு நம்மளுக்கு கிடைக்க மாட்டார். உன் கால் கையில் ஊந்து கெஞ்சி நான் எம்எல்ஏ ஆகணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. என்னுடைய எஜுகேஷனு என் தாய் கொடுத்த அறிவு நான் உயர்ந்து போயினே தான் இருப்பேன். நீ கீழே போயினே தான் இருக்கணும். இது உன் தலையெழுத்து எழுதி போய் இன்னைக்கு சொல்கிற எழுதி வச்சுக்கணும். சபிக்கக்கூடாது, ஆனால் நான் சபிக்கல உங்களுக்கு மார்னிங் போடுறேன். என்னதான் உன் நதியில் தண்ணி ஓடினா கூட நாய் நக்கி தான் குடிக்கணும், நக்கி தான் குடிக்க முடியாது. டபுள் எடுத்து குடிக்க குடிக்கிறது அந்த மாதிரி இந்த தங்கவையில் தலையெடுத்து நக்கி குடிக்க வேண்டிய வேலை தான். எவ்வளோ சொல்லியோ நீங்கள் திருந்தலைனாக்கா நான் ஏன் வந்து உங்ககிட்ட பேசினுக்கணும்? என் டைம் வேஸ்ட். ஐ டோன்ட் லைக் டு வேஸ்ட் மை டைம். மழை வர மாதிரி இருக்குது, அதுக்கு வாமாக கூட்டு போட்டு போகணும், இது தேவையாக இருக்கு. மூடிக்கிட்டு டிஃபன் போட்டு வீட்டில் படுத்துனிட்டு எதுனா புக்கு படிச்சுட்டு மதியம் நானும் நல்லா சாப்பிட்டேன், மறுபடியும் தூங்கலாம். இதுக்கு தான் நான் வாழ்ந்தேன். உனக்கு மாடு மாதிரி ஓடையாந்து உன்னை என் தோல் சுந்தன் சுத்தணும்னு அவசியம் எனக்கு இல்லை. எங்கள் அம்மா என்ன அப்படி சும்மா பெற்று போடல, எனக்கு பேசவும் பிடிக்கல. பெரியவர் பாவம் அவர் எனக்காக உழைச்சவர், நான் வார்த்தை பேசலன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் பேசினாலும் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன். விசுவாசிங்கிட்ட நான் பேசணும், இல்லை நல்ல மனிதருங்கிட்ட நான் பேசணும். உங்கள் விசுவாசம் என்னன்னு ஒரு 2-3 சொல்கிறேன் கேளுக்கா. கரண்ட் இல்லாத குடுக்கோளுக்கு இல்லை தண்ணி. 94லலாம் நான் எலெக்ஷனில் எம்எல்ஏ வரும்போது கரண்ட் இருந்துச்சு அவங்க வீட்டில், இருந்துச்சா சொல்லு சும்மா இருந்துச்சா? முழுக்கிறிய லைனில் கரண்ட் இருந்துச்சா? 2004ல எம்பிஏ வர வச்சு என்ஓசி கொடுக்க மாட்டேன் பிஜேபியில் கரண்ட் சொல்லிட்டு என்ஓசி எடுத்துகிட்டு வந்தால் தான் கேஇபியில் கரண்ட் கொடுக்குவோன்னு சொன்னான். திருட்டு கரண்ட் போட்டுன்னு இருந்த உக்கு போட்டு லைட்டை போட்டுவான், அவன் வந்து விஜிலன்ஸ் பிடிக்குவான் இல்லை போலீஸ்காரவன் பயந்துக்கிட்டு நீ ஃபைன் கட்டினிருந்தேன். உன்னை நீ மாற்றிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அன்றைக்கி எம்பி கிட்ட உட்கார வச்சு பேசி 100 ரூபாய் எடுத்துன்னு போய் அவன் கேபிள கட்டினானாக்கா என்ஓசி எல்லாம் அவசியமே இல்லை, அவனுக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து மீட்டர் போடணுன்னு உருவாக்கி விட்டுவான் நான். அந்த வெளிச்சத்தில் உட்காந்துக்கிட்டு நான் யாருன்னு உனக்கு தெரிலனாக்கா நீ எவ்வளோ விசுவாசின்னு யோசித்து பாருங்க. தெரு தெருவாக குழா போடணுன்னு போட்டோம் காமிச்சேன். குடி தண்ணிக்கு பஞ்சம், ட்ரெயினில் எட்டுன்னு அந்த வேகனில் தண்ணி,
தச்சமயத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் நான் போடுறேன்னு தெரு தெருவாக குழா போட்டுருவேன் அப்படின்னாங்க. இங்கிலீஷ்காரன் செய்யாதது நான் செய்து காமிச்சேன். உன் விசுவாசம் எவ்வளோ இருக்குது யோசித்துப்பா. ஏன்னா 8 அடி வீடு அவ்வளோதான் நீ வச்சு நின்றுதே இழுத்து கட்டுறா நாங்க அப்படின்னு சொல்லி மாநாட்டில் சொன்னேன். பார்த்துக்கலாம், மொயினிக்காரன் தேவைப்படும் போது திருப்பி கொடுக்கலாம், இப்போ இழுத்து கட்டுறா பார்க்கலான்னு சொன்னேன். போகிறதுக்கு இடையில அந்த சந்து கூட கூடாத கட்டிக்கினேன், அது உள்ள உக்காந்துக்கின்னு அந்த அம்பேத்கர் ஃபோட்டோ வைக்கல நீ என்ன உனக்கு வேண்டியப்பட்ட ஹீரோக்களெல்லாம் வச்சுக்கிறேன். அஜித் சார் மன்றன்ற, விஜய் சார் மன்றன்ற, ரஜினி சார் மன்றன்ற வச்சுக்கான் சந்தோஷமா மன்றங்களெல்லாம். ஆனால் ஒரு குடம் தண்ணி கூட அவனுக்கு உனக்கு கொடுத்ததில்லை, ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுத்தது கிடையாது. நீ போய் பார்க்கவும் முடியாது. நான் ஏதாவது சொல்லிட்டேன்னு ஒன்ன சுண்டக்காயில் அறுத்துக்கிற சூவை இப்படி அப்படி எடுத்துக்கோ சேகர் போறோம். அதனால இந்த உபதேசம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஐடியா தான் எனக்கு. ரொம்ப நல்லவங்க நீங்கள், நான் மகா அயோக்கிய கெட்டவன். நீங்கள் தோக்கடிக்கிறது காரணமாக அதுதான், நீங்கள் வந்து ரொம்ப அறிவாளிங்க, நல்லவங்களை தேர்ந்தெடுக்குங்க. நான் கெட்டவன்றதுனால நான் அமைதியாகிறேன். கெட்டவன் என்னத்துக்கு நல்லவங்க கிட்ட வரணும், வரக்கூடாது. ஒரு தலை தான் புள்ள பேசவே இல்லைன்னு தவிர்த்து பெத்த புள்ள பேசவே இல்லாத போயிடுச்சு. கோவில் கோவிலாக சுற்றிட்டு வராங்க இந்த அம்மா குழந்தைகிட்டு. பல வருஷமாக சுற்றிக்கிட்டு அந்த குழந்தைய ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்போதோ எதிரில் சில வெள்ளப்புடவை கட்டின இந்த தாய்மார்கள்லாம் இருந்தாங்கலாம். அவங்களே இந்த குழந்தை பார்த்து நினச்சான். இந்த அம்மா கடவுள்கிட்ட கேட்டனால என் பிள்ளை வாய் திறந்து பேசணும், ஆண்டவரே எனக்கு இந்த வரத்தை கொடுன்னு. அந்த அம்மா வந்த உடனே இந்த குழந்தை அம்மான்ச்சான். தாய்க்கு ஏகப்பட்ட சந்தோஷம், ஐயோ ஆண்டவர் எனக்கு நான் கேட்ட வரத்துக்கு பிறகு என் பிள்ளை பேச கொடுத்துட்டாருன்னு. அந்த குழந்தை அம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காட்டு அவங்கள மாதிரி நீ எப்போ புடவை கட்டுறன்னு சொல்லித்தான். ஃபஸ்ட் கிளாஸ் புள்ள இல்லை, அந்த மாதிரி 90% புள்ளிக கறிங்கடா அந்த ஊரில். நீ இருந்தா என்ன, நீ செத்தா என்ன, அந்த தாய் திட்டிருக்க மாட்டா. பேசல பேசலன்னு கோயில் கோயிலாக போய் கேட்டவங்க, அம்மா நீ எப்போ அந்த புடவை கட்டுறன்னு கேட்டாங்க குழந்தை. இது இது வளர்ந்தா என்ன வளரா கட்டினா. அந்த மாதிரி மக்கள் மத்தியில் திருப்பி தேர்தலை எதிர்பார்க்க முடியாதுங்க அபிமன்னன். இவங்கெல்லாம் வந்து எச்ச பிச்சை என்ன, ஆளுக்கு தகுந்த வேஷம், அல்லாவுக்கு தகுந்த குல்லா, இது போட்டுன்னு தான் போக முடியும். இன்றைக்கி சில பேர் நான் பிஜேபியில் சேர்ந்துட்டேன்னு பெருமையாக சொல்கிறேன். ஜனதா தளில் இருந்தார் மிஸ் கோபாலா, என்ன அவர் தெரியுமா கோபால், தெரியாதா அரசியல்வாதின்ற அபிமானா யாரோ இருக்கிறானா ஆட்சி இல்லை தெரியலடா தெரியலன்னு சொல்லு. பிரம்மல் இருந்தார் கோபால், என்ன கோபால் அவர் அவர் பிஜேபியில் சென்டர் தெரிஞ்சு வச்சுக்கணும். வெறும் குட்டிலேயே குளிக்கக்கூடாது, மற்ற கட்சியில் இருக்கிறவன் பேர் கூட தெரிஞ்சுக்கணும், அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உனக்கு ஒரு கேஎஸ் நடராஜன் தெரியும், குபேரகுமார் தெரியும், அப்புறம் உன் யார் தெரியும், அவன் ஜெயக்குமார் தெரியும், இது 4 பேர் தெரியும். கேட்டால் எல்லாம் தெரியுமோ இவருக்கு. எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும், என்ன உன் பாட்டிலே தெரிஞ்சுக்கலாம், எதிர்கட்சியை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் அவர் பிஜேபியில் சேர்ந்தார். என்ன கொள்கைக்காக சேர்ந்தாருன்னு எனக்கு தெரியல, அது அவருடைய விருப்பம். ரொம்ப பேர் இப்போ நீங்கள் அரசியல் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க, எதனா படத்திறப்பதுன்னா அந்த ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் போட்டுருவாங்களா, இஷ்ட போல வாய்க்கு வந்து மோட்டிவேஷனல் பாருங்க நம்ம உட்காந்து கேட்டுக்கணும். எனக்கு அது பிடிக்கல. நல்ல திறமையான அறிவுள்ளவங்க பேசுறத உட்காந்து கேட்கணும்னு ஆசை எனக்கு, இல்லாத உட்காந்து நான் கேட்டுக்கிறதுக்கு அவசியமே இல்லை. என்ன நான் திருத்திக்கணும், என்ன நான் மாற்றிக்கணும், என் பக்கத்தில் உட்காரவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம சிந்திக்கணும், அவங்க பக்கத்தில் உட்காரது தகுதிக்கு தான் இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். கோல்மாலை முச்சேவிக்கு முள்ளமாரி இவங்க பக்கத்துலலாம் நான் உட்கார நான் வச்சுமே இல்லை. அதனால் தயவுசெய்து நெக்ஸ்ட் டைம் யாராவது இந்த மாதிரி நிகழ்ச்சினாக்க தயவுசெய்து என்னை கூப்பிடாதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது. என் வீட்டு வேலை இனிமேலாவது செய்கிறேன், உங்களுக்காக என் வாழ்க்கையில் 20 வருஷமாக வீணாக்கிட்டேன், அப்படி பலன் எனக்கு ஒன்றும் கிடையாது. உங்களை வச்சு நான் சொத்து சம்பாதிக்கலை, வீடு சம்பாதிக்கலை, நிலங்க சம்பாதிக்கலை, பணம் சம்பாதிக்கலை, எவங்கிட்டே லஞ்சமும் வாங்கலை. குறிப்பாக கவுன்சிலானாவோ ஒரு வப்பாட்டி ரெண்டு வப்பாட்டி மூணு வப்பாட்டி வைக்கிறானுக்கா, நான் எம்எல்ஏ ஆகி கூட ஒரு வப்பாட்டியே வைக்கல, ஒரு கொண்டாட்டியும் வைக்கல. உங்கள் மேலே இருக்கிற அன்பு உங்களுக்காக செய்ய வேண்டிய சேவை அப்படின்னு நினச்சேன்.
அதனால நான் இப்ப மருத்துவமும் படல. பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணினு வரானு உங்களுக்கு தெரியுமா? லாபம் வர கம்பெனி எல்லாம் பிரைவேட் செக்டர் ஆக்கினு வரான். பிரைவேட் செக்டர் ஆக்கிட்டு கார்பரேட் ஆகிறான். அந்த அம்பேத்கர் எழுதி கொடுத்த கான்ஸ்டிடியூஷன் 18% நாங்கள் அடிபட்டு போவோம், உனக்கு வேலை கிடைக்காது பிரைவேட் கம்பெனியில். அவனுடைய சொந்தக்காரன் அக்கா புள்ள அத்தை புள்ள பெரியப்ப புள்ள சித்தப்ப புள்ள அவன் தான் எம்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வருவான். நீ லேபராக தான் ஒர்க் பண்ணி தீரணும், அதான் உன் தலையெழுத்து. அதான் பிஜேபி கவர்மெண்ட் பண்ண வரான். இப்போ அக்ரிகல்ச்சர் எசென்சியல் ப்ராடக்ட், எது எசென்சியல் ப்ராடக்ட்? கோதுமை, அரிசி, வெங்காயம், எண்ணெய், பருப்பு, இதெல்லாம் எசென்சியல் கமாடிட்டி. இதை நீ எவ்வளவுனா விற்கலாம். விவசாயி ஒரு கூட தக்காளி 10 ரூபாய்க்கு விற்கலாம், எனக்கு 10 ரூபாய் கட்டுப்படி ஆகாதுன்னா வெளியே கொண்டாந்து 20 ரூபாய்க்கு கூட விற்கலாம். அதனால தான் ஏபிஎம்சி யார்டுன்னு கொண்டாந்தான், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ட் மார்க்கெட்டிங் சென்டர். அதில் கொண்டு போய் நீங்கள் அவன் நிர்ணயிக்கிற வேலையில கொடுத்துடலாம். அது ஒன்று கட்டுப்படி அதெல்லாம் கூட எடுத்து வெளியே வைக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. எந்த கம்பெனிக்காரன் உன்னை என்ன விதைக்க சொல்கிறானோ அதை தான் நீ விதைக்கணும். அந்த மண்ணில் விவசாயிக்கு தான் தெரியும் இந்த மண்ணில் இதை விதைச்சா தான் நல்லா இருக்கும். ஆனால் கார்பரேட் கம்பெனிக்காரன் நான் அதை வாங்கணும்னு சொன்னால் நான் சொல்கிறது தான் நீ விதைக்கணும்னு சொல்லுவான். இப்போ மண்ணினுடைய உரமே வேஸ்ட் ஆகும். அவன் நிர்ணயிக்கிற வேலை தான் நீ அவனுக்கு கொடுக்கணும். அவன் அதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணிக்குவான். டிமாண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கொண்டாடுவான். எக்கனாமிக்கில் டிமாண்ட் ஆக ஆக வெங்காயம் இல்லாத குழம்பு செய்ய முடியாதுன்ற தாய்மார்கள் இருக்குங்க, எண்ணெய் ஊற்றாத தாளிக்க முடியாதுன்ற தாய்மார்களும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த தேவைப்படுபோது 100 ரூபாய் 150 ரூபாய் 200 ரூபாய் நீ வாங்கி தான் தீரணும். திஸ் இஸ் கால் எக்கனாமிக்ஸ் எலாஸ்டி டிமாண்ட் ஆஃப் சப்ளை. இதெல்லாம் உனக்கு தெரியுமா என்னன்னு? தெரியாது. அப்புறம் அக்கா போயிருந்தா ஒரு மாதிரியே பேசுறான். நான் அதுக்கு தான் நான் ஓட்டு போடல. உன்னை என்ன கொஞ்சம் நான் இருப்பாங்க வாயக்கா வாயமானே சாக்கு போற என்ன சொல்றது? அப்புறம் இந்த பையன் ரொம்ப நல்ல நான் வாரி வாரி கொடுக்குறான். நான் இப்படியா ஓட்டு போடுவேன்? தரம் பார்க்கணும். யு மஸ்ட் ஸ்டாண்ட். இவன் இந்த அசம்பிளி ஆள் உள்ள போனான்னா நம்ம மண்ணை பத்தி என்ன பேசுவான்? நம்ம தங்கவேலு பத்தி என்ன பேசுவான்? நான் போட்டேனே 2004 மைனிங் சைட்ல ரோடுங்க, அதை அன்னைக்கு தவிர இன்னைக்கு வரைக்கும் எவனோ ஒரு ரோடு போட்டதே இல்லை. மைனிங் மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், ஆக்சிடென்ட் குறையணும் அப்படின்றதுக்கு கொரமண்டல் டு மாறிக்கு போக வரைக்கும் ஆர்டி பிளாக்லேருந்து ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி எல்லா சர்க்கிளும் போட்டேன். மாறிக்கு போகும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரோடு கிடையாது, சாம்பியன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரோடு கிடையாது. எஸ்பி போடலாத்த இந்த ராஜேந்திரன் போட்டு கொடுத்தான். திருடி நடந்துட்டு போனாக்க போலீஸ்கார இறங்கி வரதுல அந்த ரோடு சரியில்லை, அதுக்கு திருட ஓடிடுவான்றதுக்காக ஸ்டேஷன் ஸ்டேஷனாக ரோடு போட்டு கொடுத்தேன். வேற என்ன நீ எதிர்பார்க்குற? என்கிட்ட குமாரசாமியை கூட்டினா தான் 2 இண்டஸ்ட்ரி கொடுக்குறேன் அனௌன்ஸ் பண்ணா முனிசிபாலிட்டி கிரௌண்டில். 2.5 வருஷத்தில் கவர்மெண்ட் கீழே வந்து போச்சு. அடுத்த முறை வாய்ப்பு கொடுத்தேன்னா நான் மினிஸ்டர் இருக்குவேன். நீ பொறாமை பிடிச்சோ எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. உன் தருதரம் இங்கே பிடிச்சி காங்கிரஸ் அலைன்ஸ் எடுத்து வந்தேன். அன்றைக்கி வாய்ப்பு கொடுத்ததுனா எஸ் எம் கிருஷ்ணா காலத்துலேயும் நான் மந்திரியாக இருப்பேன். அது இந்த ஊருக்கு நல்லதாக இருக்கும். ஆனால் அன்றைக்கி கந்திரி மாதிரி ஓட்டு போட்டு உன் வாய்ப்பெல்லாம் எப்படி எழுந்த பாரு? நான் ஒரு ஒரு முறை குறைக்கிட்டே போகிறேன் அப்படின்னு நீ நினைக்காத. ஒவ்வொரு முறை நீ என்னை குறைக்கும் போதெல்லாம் நான் உயர்ந்து போயினேன். இந்த ஹைகோர்ட்டில் ஆயிருந்து இப்போ நான் சுப்ரீம் கோர்ட்டில் ஆராய்ட்டு. கொரோனாவில் இன்கம் இல்லை சார், நான் சொல்கிறதே கிடையாது. அப்படி 2 கேஸ் அட்டன் பண்ணால் போதும் எனக்கு, 3 மாதத்துக்கு சோறு தின்னுவேன். என் படிப்பு இதை கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் எனக்கு கொடுத்த பரிசு. பி அன் எஜுகேட்டர், லேர்ன் யுவர் செல்ஃப், ஆர்கனைஸ் யுவர் செல்ஃப் அண்ட் டூ த நீட்ஃபுல் டு த பீப்புள். அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். எவன்கிட்ட கையேந்தலையே அரசியல்வாதின்றதுக்காக யார் வீடு கட்டுக்கிறோம் அவங்க போய் நின்றுக்குனேன். இது என்ன அது என்ன அத்தை போட்டோ பிடி இத்தை ஜெல்லி கொட்டு, நான் கவுன்சிலர் ஆகிற ஏரியாவில் இது எனக்கு இவ்வளோ போகணும். நான் கவுன்சிலர் ஆகிறதுக்கு காரணமே வேற, எதுக்காக ஆனன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். சட்டசபையை பார்த்து என்ன நின்று பேசினாக்கா அழுகி போய் நிற்கிற சட்டசபையை விட்டுட்டு நான் கவுன்சிலில் வந்து நிற்கணும்னா யாருக்கு என்ன அவ்வளோ நாலேஜுக்கு தான் போய் நான் பேசுறதுக்கு? அது கோர்ட்டில் மேட்ரு இருக்கிறத நீ எடுத்து பேசுகிறேன். அது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆயிடும். வென் மேட்டர் இஸ் லையிங் இன் த கோர்ட் யூ ஹவ் நோ ரைட் டு டாக் அபவுட் அவுட் சைட். புரியுங்களா? அதுக்கு தான் நிறுத்துன்னு சொன்னேன். அதனால் சிந்தனை செய்து பாருங்க என் தங்கவயல் வாலிபர்களே. 30% நல்ல நல்ல பிள்ளைங்க இருக்காங்க.
தான் உழைப்பில் மேலே வர்றவங்கோ பெற்றோர்கள் கட்டுப்பட்டவங்கோ பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்க 30% பீப்புள். அந்த 30% வச்சு நீ எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண முடியாது. ஹையஸ்ட் ஓட்டு வில்லேஜ் கூட கேஜிஎம்ல தான் நிறைய இருக்குது. இது வரைக்கும் கேஜிஎம்ல இருக்கிறவங்க இந்த ஈடி பிளாக்ல இருக்கிறவங்க யாருக்காவது பாரின் பள்ளிக்கு மேல எத்தனை ஊர் எத்தனை வில்லேஜ் இருக்குதுன்னு தெரியுமா? தெரியுமாண்ணா? தெரியுமா? அந்த வில்லேஜுக்கு தெரியுமா எத்தனை வில்லேஜ் தெரியும்? இந்த பாரட்பள்ளி பக்கத்துக்கு இருக்குது. மொத்தம் அங்க 15 பஞ்சாயத்து மெம்பருங்கிறாங்க, 15 பஞ்சாயத்து லீடர்ஸ். இப்போ ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஆச்சு, 17 பஞ்சாயத்து. இப்போ எத்தனை வில்லேஜ் இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அந்த வில்லேஜ் காரணங்கள்லாம் கேஜிஎஃப் தெரியும், ஆனால் கேஜிஎஃப் காரணம் அந்த வில்லேஜ் எல்லாம் தெரியவே தெரியாது. அவன் புத்திசாலியா நம்ம புத்திசாலியா கொஞ்சம் சிந்தனை பாருங்க. வெறும் மைனிங் சைட்லயே சுத்தி நின்றுட்டு கேஜிஎஃப் டெவலப் ஆகணும்னு ஆகாது, பரவலா இருக்கணும். அதுக்கு எண்ணம் நம்ம மக்கள்கிட்ட வரணும், அது இனிமேல் வராது. எவன் வரானா அவனுக்கு ஓட்டு போட்டு நீ சும்மா இருக்கணும், அதான் அவன் வேலை. இப்போ வந்து போலீஸ்காரங்கிட்ட தமிழெல்லாம் போய் நீ பேச முடியாது. இப்போ இருக்கிற டிசிஏ மதுளமுத்து ஹாஸ்பிட்டலில் இது முனிசிபாலிட்டியில் ஏதோ கேட்கும் போது, சிவா மேடம் யுத்தராஜன் இங்கிலீஷ் சொல்லலாம் அப்புறம் இல்லை மேடம் இப்படி கொடுக்கணும்னா, ஏய் கன்னடத்துலேயும் மாத்தாடினாங்க. கேனடா தான் நீ பேசணும். போலீஸ்காரங்கிட்ட நீ போய் தமிழில் பேசுனீனாக்கா போலீஸ்காரங்க நீ தமிழ்னு தெரிஞ்சாவே உனக்கு ஃபைன் போட்டு கேஸ் போடுறது கன்ஃபார்ம்டு, இல்லைன்னா நீ லஞ்சம் கொடுத்து எஸ்கேப் ஆகிட்டு வரணும். ஆனால் தெலுங்குக்காரனோ கானாக்காரனோ போலீஸ்காரங்கிட்ட போயிட்டு சார் நான் தெளிவு சார் தெலக்கோட்டை வச்சுருந்தா நெக்ஸ்ட் டைம் அட்ல சேசே லேதுன்னா, ஏய் கூகு நான் மகனே ரேபு வச்சது எப்படி கரெக்டாக வச்சுக்கிட்டு வரா லைசன்ஸ் எல்லாம் போ அப்படின்றான். உனக்கு அந்த வாய்ப்பு கிடையாது, உனக்கு ஃபைன் போட்டு தான் விளையாண்டுருவான். நீ சின்ன தப்பினா கூட உனக்கு 506B 307 போட்டு தான் உனக்கு ஜெயிலுக்கு அனுப்புவான். காரணம் உனக்குன்னு லீடர் யாருமே இல்லை. தலைமை பொறுப்பு இல்லாத அந்த குடும்பம் மேலே வராது. உலகத்தில் சிறந்தவள் தாய் தான், உயர்ந்த குணமுடையவள் தாய். தாய்க்கு நிகர் எதுவுமே கிடையாது, ஆனால் தந்தை அதோட உயர்ந்த ஸ்தானத்தில் உனக்கு சேவை செய்து கொடுத்துருப்பார். ஆனால் உனக்கு தந்தை பற்றி அவ்வளோ தெரியாது. எங்கள் அப்பாங்கிறான ரோதனை எப்போ பார்த்தாலும் திட்டினாக்கிறான், சாபம் போல திட்டினா நீ புலமின்னு இருக்குவ. ஆனால் உங்கள் அப்பா உன்னை வளர்க்குறதுக்காக சைக்கிள் நீ ஓட்டும் போது பின்னாடியே பிடிச்சின்னு விளையாடுவார், கீழே விழுந்துருவேன்னு கற்றுக் கொடுத்துக்கிறார். அப்படி எங்கள் அப்பா எல்லா அப்பாவும் அப்படி தான் கற்றுக்கிடுவாங்க. சைக்கிள் பின்னாடியே பிடிச்சின்னு வருவார், கீழே விழுந்துருவான்னு. அவன் ஸ்டெடியாகி ஓடுற வரைக்கும் கையெடுத்துட்டு நின்று பார்க்குவார், ஆ என் புள்ள ஸ்டெடியாகிட்டு ஓட்டுறான். அவர் ஓழிச்சு ஓழிச்சு அவர் காலுக்கு செருப்பு இருக்காது, என் புள்ள காலேஜுக்கு போகிறான்னு உனக்கு செருப்பு வாங்கி கொடுக்குவார். ஏதாவது நடக்க முடியலப்பா எனக்கு சொன்னீங்கன்னா அவர் தூக்கி உன் தோல் மேலே வச்சு நடந்து வருவார். இப்படியெல்லாம் வளர்க்குறவர் தான் அப்பா. எத்தனை பேர் அப்பனுக்கு பெத்த அப்பனு சோறு போடாதுக்கிறான்னு நீ யோசனை பண்ணிப்பான். இந்த தவறுகளுக்கெல்லாம் உனக்கு தண்டனை கிடைக்கும், கிடைக்கிற நேரத்தில் உனக்கு உங்கள் அப்பா கிடைக்க மாட்டார். இந்த மாதிரி தாய் தந்தையை தவிர இந்த உலகத்தில் யார் காலையும் விழக்கூடாதுன்னு சொல்கிறோம் நான். நீங்கள் டொனேஷன் கொடுக்குறவங்க காலெல்லாம் ஊந்துருக்கேன், உங்களை விட்டா யாரெல்லாம் சார் நீங்கள் சார் அந்த தெய்வம்ன்றது வெக்கமாக இருக்கு. சொசைட்டி ஸ்டேட்டஸ் இருக்கணும். வி மஸ்ட் பி லைக் திஸ். வி ஹாவ் டு ஃபைட் ஃபார் அவர் லேண்ட். நம்ம மண்ணுக்காக ஃபைட் பண்ணணும்னு நினைக்கணும். எவன் வரானோ அவனுக்கு மாலையை போட்டுக்கிறது அவனுக்கு ஏபிசிடி கூட தெரியாது. இப்போ நம்ம அருமை சகோதரர் மல்லல் முன்சாமி பக்த வயசில் கூட குதிரை மேலே வந்ததில்லை, தாச்சின் சரி கூட குதிரை மேலே வந்ததில்லை. ஆனால் அவர் குதிரை மேலே வந்தது தப்பு, யானை மேலே வந்திருக்கணும், பட்டத்து யானை மேலே வந்திருக்கணும். ஏன்னா மேலேருந்து கீழே விழுந்து அடிபட்டால் வலிக்கு தாசியே, குதிரையிலேருந்து விழுந்தால் கொஞ்சம் தான் வலிக்கும், 24ஆம் தேதி மேலே தெரியும் வலிக்கிறது வலிக்காதது இல்லையா. அதனால் உங்கள் அறிவை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஆடம்பரம் இதெல்லாம் வந்து நிலையாக நிற்காதது, சந்தோஷமாக இருக்கட்டும், எனக்கு பொறாமையே கிடையாது. யார் வராங்க முனிசிபாலிட்டியில் பிரசிடென்ட்டு, யார் வைஸ் பிரசிடென்ட்டு, அந்த எண்ணமே கிடையாது. ஒரே ஒரு பக்த வச்சில் இறந்து போன ஒரே காரணத்துக்காக இந்த தேர்தல் அமைதியாக நடந்துச்சு. இந்த முனிசிபாலிட்டி அமைதியாக நடக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு பக்த வச்சிலும் இந்த மண்ணை விட்டு மறைந்தார்ன்ற ஒரே காரணத்துக்காக, இல்லைன்னா அவன் அண்ணன் பையன் ஒருத்தன் ஜெயிச்சுக்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக எல்லா 13 இண்டிபெண்டன்ட் கவுன்சிலும் வேலைக்கு வாங்கிட்டு இருப்பார். எங்களை மாதிரி ஆள் 2-3 வயசு இருக்கிறவங்களை சேர்த்து 18 போய் உட்காந்து இருப்பார். அவர் அவருக்கு அது பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. அப்படி எல்லாருக்கும் நான் காசை கொடுத்து அந்த முனிசிபாலிட்டியில் பிரசிடென்ட் ஆகிட்டு கொள்ள அடிக்காத சத்தியகிரி ஹரிச்சந்திர மாதிரி இருக்க முடியுமா?
இப்ப என் அருமை சகோதரி எம்எல்ஏ அவர்கள் சொல்றார், நனக்கு துட்டு பேடா, நான் தந்தையை ஸ்டோ கோட்டிகள் இட்டிதாரோ விட்டிதாரன 36 டிபார்ட்மெண்ட்ல வசூல் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கிற மாசம் 1 தேதி ஆனா எந்த ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ணிருப்ப நீ கொஸ்டின் பண்ணிருப்ப யாருக்கு தெரியாது நீ நினைச்சிருக்கலாம் மற்றவங்களுக்கு தெரியாது நீங்க நினைச்சிக்கலாம் அவங்க அப்பா கோடி கோடி அவ்வளோ சம்பாதிச்சிட்டாருன்னு சரி 3 லட்சம் கொடுத்தது ஏன் அவனுக்கு கவுன்சிலர் வலிக்கு வாங்க அவங்க உட்கார வைக்கிற அதுல வர்ற பணத்தை சைன் பண்ணி லூட்டி அடிக்கலாம் அதனோட கமிஷன் நமக்கு வந்து சேரணும் அப்படின்னு தானே கணக்கு எப்படி சேர்ந்துடும் நானும் பாக்குறேன் அதுக்குதான் உள்ள போய்க்கிறது என்கொயரி கண்டக்ட் பண்ண சொல்லுகிறான் டைரக்டரா முனிசிபாலிட்டி எனக்கு லெட்டர் எழுதிக்கிறான் நீ அனுப்பின அத்தனை அப்ளிகேஷனுக்கும் அத்தனை என்கொயரிக்கும் டெப்டி கமிஷனர் டெபியூட் பண்ணிக்கிறேன் என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லின்னு இதுல எத்தனை கவுன்சிலர் மேல கிரிமினல் கேஸ் ஆகுதுன்னு பொறுத்து வந்து பாருங்க எத்தனை அதிகாரி மேல கிரிமினல் கேஸ் ஆகுதுன்னு பொறுத்து வந்து பாருங்க 16 வருஷம் வனவாசம் மோசமா அலைய வச்சேன் நான் கவுன்சிலருங்களை 16 இயர்ஸ் முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் கவுன்சிலர் ஸ்டாண்டிங் ஆர்டர் கமிட்டி 46 பேர் என்ன எவ்வளவு திட்டிருப்பாங்க சனியும் இவனால தான் வந்துச்சுன்னு நான் வந்தாவே சனியன் தான் 7.5 சனி இல்ல 8.5 சனி கூட பிடிக்கும் சனி பிடிக்கிறது ரொம்ப நல்லது சனி கொடுக்கக்கூடியவன் சூரியனுடைய மைந்தன் சனி விட்டுட்டு போச்சுன்னா நிறைய கொடுக்கும் சளி விட்டு போன பிறகு பாரு ஃப்ரெஷ் ஆயிடுறேன் தக்கி ஆயிடுச்சுக்கா உடம்பு 10 நாளா சளியா ஒரே கோல்டு தண்ணியெல்லாம் இறங்கிட்டு தக்கி ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி சனி பிடிக்கிறது நல்லது சளி பிடிக்கிறது ரொம்ப நல்லது என்னை நீ சனியன் ஆயிடுத்துக்க சளியன் ஆயிடுத்துக்கோ I will never withdraw my style. யாருக்கும் தலை வணங்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது இவ்வளவுதான் இவன் தெரிஞ்சிச்சு இல்ல இவ்வளவுதான் இதுல வந்து இவர் வர சொல்றாரு எனக்கு பார்ட்டிக்காரங்க எங்களை கூப்பிடலன்னு சொல்லிட்டாங்க யார் அவன் பார்ட்டிக்காரன் பார்ட்டிக்கு துரோகம் பண்றவனாலாம் நீ சேர்த்து வச்சுக்குவ நான் சேர்த்து வச்சுக்க மாட்டேன் புரியுதுங்களா அபி சார் நான் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அபி சார் இப்ப நான் எவ்வளவு பயந்துன்னு பேசணும் மக்கள் மத்தியில நான் என்ன ஜனதானா நீங்க சொல்லுங்க பயந்து பேசணுமா இல்லையா ஐயோ மக்கள் ஓட்டு போயிட்டு போடுறாங்க ஏய் எனக்கு நஷ்டம் இல்லைடா ஓட்டு போடுறது இல்லை உனக்கு நஷ்டம் உன் வருங்கால பிள்ளைங்களுக்கு நஷ்டம் அவன் ஃபியூச்சருக்கு நஷ்டம் போலீஸ்காரன் கஞ்சா அடிக்கிறத தடுக்க மாட்டான் கேஸ் வந்தால் பிடிச்சிக்குவான் அவங்ககிட்ட காஞ்சி லாஞ்சி காசு வாங்கி நான் வெளியே விட்டுருவான் பாதிக்கப்படுறது உன் பிள்ளை தண்ணி அடிக்கிறதுக்கு அங்கங்கே வச்சிடறான் அவன் எடுத்துன்னு போய் கிரௌண்ட் கிரௌண்டாக குடிக்கிறான் அதை கண்ட்ரோல் படுத்த போலீஸ்காரன் போகிறதில்ல அழிஞ்சி போகிறது உன் பிள்ளை அதெல்லாம் திருத்தி அமைக்கிறது ஒரு லீடர் வேணும்னா நீ எனக்கு ஓட்டு போட கற்றுக்கோ நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை ஏரியா வைஸ் எவ்வளோ சார் கொடுக்குறீங்கன்னு கேட்குறான் என்ன காத்து கிருதிக்கு கரெக்டா ஏரியா வைஸு எவ்வளோ வீட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க வீட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க அதனால தான் நான் கேட்குறது என்ன எதுக்கு நான் கூப்பிட்டீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து டீசல் போட்டுன்னு வரணும் மைக்கில் பிடிச்சி பேசணும் எனக்கு எவ்வளோ காசு கொடுக்குறீங்கோ கேட்டுக்கணுமா இல்லையா அந்த காலத்துலலாம் லீடர்ஸ் எங்கன்னா போகிறாங்கன்னா அவன் வண்டிக்கு டீசல் போடுவான் கேட்டப்போ பழைய ஆளுங்கள டீசல் காசு போட்டு பெங்களூருக்கு இட்டுன்னு போய் மினிஸ்டர்கள்லாம் சந்திக்கிறேன்னா அவருக்கு சாப்பாடு லஞ்செல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவர் கையில் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் இங்கே எங்கள் அப்பா சும்மா பித்து போட்டுக்கிறல்ல அதனால் உன் வீட்டுக்கு நான் உடையாடணும் உங்களுக்காக நான் பேசணும் உன் நானே டீசல் போட்டுக்கணும் உங்கள் வேலைக்கு நானே ஓடி போட்டு செய்யணும் இப்படி தானே என்னை செய்ய வச்சுருந்தீங்க சரி என் பிள்ளைங்களாச்சே என் வாலிபன்களாச்சே அவங்களும் செய்யாத என் தாய்மார்களாச்சேன்ட்டு தான் ஓடி ஓடி செய்தேன் அதனுடைய பலன் என்ன ஒரு செடியை வளர்த்தோம்னா அந்த செடி வந்து வெறுவு போட்டு என் தண்ணி ஊற்றி சீராட்டி அதை நல்லா வளர்க்குறோன்னு சொன்னால் அது கதிர் கொடுக்கணும் அது சோடையாக கொடுத்துச்சுன்னாக்க என்ன பிரயோஜனம் அந்த செடி நல்ல மரத்தை வளர்த்து எனக்கு கனி கொடுக்கலாம் அந்த மரம் எனக்கு எதுக்கு மேலாம் கேட்டோம் உட்காந்துக்கலாம் அப்படி இப்போ இந்திய குடியரசு கட்சி பேருக்கு ஒரு பார்ட்டி கிட்டுமே ஏன்னா இவன் இந்த பார்ட்டியில் எனக்கு யாரும் காசு கொடுத்ததே கிடையாது 2 ரூபாய் கொடுத்தவங்க யாருமே கிடையாது எட்டனா கொடுத்த முடியாது ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷனில் 4 லட்சக்கணக்கில் செலவு பண்ணோம் அப்போ நான் பிச்சை எடுக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா கடவுள் புனிதல அதை செய்யலை நான் கடை வாங்கலை இல்லைன்னாக்கா என்ன சொல்லுவேன் நீ ஐயோ பாவம் தலைவர் போயிட்டார் வருத்தப்பட மாட்டேன் என்ன ஆட்டம் சாப்பாடு கூட கஷ்டமாக நிறைய கடமான் சார் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருப்பான் உணர்த்த பார்த்து மாதிரி சொல்லுவான் நான் கூட பார்த்தாங்க ரொம்ப கடை வாங்கிட்டு முன்னெல்லாம் நகைலாம் போடுவார் பார்த்தியா இப்போ அதெல்லாம் கூட கைட்டார் இவனே பேசிட்டு இருக்குமா ஏன்டா நான் நகை கேட்டினேன் என்னை பெத்தவன் என்னை விட்டு போனால் அந்த நகை ஆசையே போயிடுச்சா தூக்கிடுறா இந்த உலகத்தில் கிடைக்காத என்னுடைய ஒரே பொக்கிஷம் என் தாய் அவளே இல்லாத போது என்னென்ன நகை அப்படின்னு சொல்லி தூக்கி விசேரிச்சிட்டேன் நான் எனக்கு அவசியமே இல்லை போகிறது எனக்கு ஆனால் இவன் என்ன சொல்லுவான் கார் இல்லாத நடந்து போனக்கா இதெல்லாம் இப்படி ஊருக்கதை பேசி வெட்டி கதை பேசி வீணாக போகிற என் அருமை
வாலிபர்களாகட்டும் நடுத்தரவர்களாகட்டும் தங்கவயல் மக்களே கொஞ்சம் சிந்தனை செய்துங்க. வருங்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நான் இருக்கிற வரைக்கும் அப்படி தப்பி ஏதாவது இந்த மாதிரி காரியத்தில் ஒரு உபதேசம் பண்ணுறேன், ஆனால் உபதேசம் பண்ணுறது கூட இங்கே ஆள் இருக்காது. சம்பங்கி ஜெயிச்சு 5 வருஷத்தில் ஒரு மீட்டிங் போட்டு பேசுறது கிடையாது. ஏன்டா அவங்க அம்மாவுக்கு ஓட்டு போட்டோன்னா அந்த மாதிரி சொன்னது நம்ம ஜாதிக்கு தேர் எடுத்துட்டானா. சரி, ஜாதிக்கு தேர் எடுத்துனாக்கா இதுக்கு ஓட்டு போடுறான்டா அவன்னா. தேர் இழுத்ததோட சரிடா ஜாதிக்கு. அவன் செய்த சாதனை என்ன, அந்த அம்மா செய்த சாதனை என்ன, என்ன டெவலப்மெண்ட், 10 வருஷம் வீணாக்குனீங்களா? லோனு கொடுத்த ஒரே காரணத்துக்கு அந்த அம்மா சொன்னாங்க, நான் கெத்து பெற்றேன், யாரும் லோன் கட்டுப்பாடுது, அவ்வளோதான் தாய்மார்கள்லாம் அடப்பா லோன் கட்டுவார்னு சொல்லிட்டாலுமே ஓட்டை குவிச்சுட்ட போலீஸ்காரனை விட்டு லோனை கட்ட வைக்கிறா வீட்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சின்னு தூத்துற. இது தேவையா? வெக்கப்படணும், வேதனைப்படணும். திருப்பி கட்டுற பணத்துக்கு அவளுக்கு நீ ஓட்டு போடுவியா? இவளுக்கு கூட பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்களா வீட்டில், அம்மா நீ லோனு வாங்குற வாங்குற திருப்பி தானே கட்டுற, அவளுக்கு போன என்னம்மா நீ சொல்ல மாட்டீங்களா? அவளுக்கு சிந்தனை வராதா? இதெல்லாம் யோசனை பண்ணி முடிவெடுங்க சார். இந்த மண்ணை நல்லவங்க கிட்ட கொடுங்க. நீ எனக்கு கொடுக்காத வேண்டாம். நான் இப்போவும் சொல்கிறேன், நான் எம்எல்ஏ நிற்கிறதோ நிற்காத நான் தான் டிசைட் பண்ணேன். மறுபடியும் எஸ்ஆர் எம்எல்ஏ நிற்குவான். நீயே இப்போ பார்த்துட்டு பார்ட்டியில் இருக்கிற யார் யார் கோல்மால்காரங்கிறியோ அங்கங்கே போய் சேர்ந்துக்கோ, அது பெட்ரு. ஒரு 10% என் கூட நல்லவாயிரு. உனக்காக நான் இதே செய்து கொடுக்குறேன். நான் எம்எல்ஏ இல்லைன்னா கூட செய்து கொடுக்குவேன். என்னுடைய எழுத்து, என்னுடைய பென், என் ஆர்குமெண்ட் உன்னை காப்பாற்றும். அதனால் பழுப்பு ஓட்டணுன்னெல்லாம் நீங்கள் இப்போவே பார்த்து போயிடும். என்ன கீர்த்தி, கரெக்ட் தானே? அப்படி போறவங்கெல்லாம் போகலாம் தாராளமா, நான் வருத்தப்பட போறதே இல்லையா சந்தன ரவி. அதனால மறைந்த பெரியவருடைய ஆத்மா சாந்தியடைய இந்த கட்சிக்காக, எனக்காக, எம்எல்ஏ வச்ச பாசத்துக்காக ஓடி ஓடி செய்தார். எனக்கு சாகர் முட்டை தன்னுடைய கொள்கையில இருந்தார். 88 வயசு தான் கொள்கையை மாத்திக்காத யார் எக்கேடு விட்டாலும் சரி என் தலைவனை போல யாரும் இல்லைன்னு அதிர்ச்சி பேசுவார். அந்த ஒரு நல்ல மனிதன் படத்திறந்து அவருக்காக ஒரு நல்ல வார்த்தை நான் சொன்னதுக்கும் உங்கள் மனசு புண்படுறதுக்காக நான் எதனா பேசியிருந்தாக்கா தயவுசெய்து நீ மன்னிக்காதீங்க, அதை தவற எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்கள் மனசு நோக்கடிக்கிறதுக்காக நான் பேசலை, நீ தெளிவாகணுன்றதுக்காக நான் பேசுகிறேன். சூடாக்குது காஃபின்னு ஊதி குடிக்கல, ஏன்னா அந்த ஏடெல்லாம் ஓரத்தில் ஒட்டின்னு இருக்கும், அதை ஒதுக்கி போய் நிற்கிட்டோமேன்ற மாதிரி சிந்தனை செய்து பாருங்க. இன்றைக்கி வர பிஜேபி கவர்மெண்ட் வந்து நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப புத்திசாலி எக்கனாமிக்ஸுங்க கிட்ட பேசணும். அந்த வாட் இஸ் த கவர்மெண்ட், வாட் இஸ் தர் ஸ்டாண்ட், அது உங்களுக்கு தெரியல. கொரோனா அந்த ஒரே காரணத்துக்காக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், கூலி தொழிலாளர்கள் எல்லாரும் வயிற்றுல அடிச்சிட்டான். இது டெவலப் பண்ணணும்னா அனதர் 5 இயர்ஸ் ஆகும், அனதர் 5 இயர்ஸ் ஆகும் சார். அது மேலே வரணும்னா நீங்கள் அதெல்லாம் சிந்திக்கல. ஏதோ தமாஸ்கா எலெக்ஷன் வருது ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கவுன்சிலர் கூட பாருங்க, இண்டிபெண்டன்ட் கவுன்சிலர், அவங்க சுதந்திரம், அவங்க எங்கன்னா போகலாம், அதை பற்றி ஒன்றும் கவலையே இல்லை. ஆனால் நம்ம ஆர்பிஎல் கவுன்சிலர் ஒன்று ஓடி பிடிச்சி பாருங்க, அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா பத்திரிகையில் எம்எல்ஏ மேடம் இருக்காங்க இல்லையா, அந்த மேடம் வந்தால் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, டெவலப்மெண்ட்டுக்கோசரம் தான் நான் போனேன். இது யாருன்னா எதுக்கு வானா, எங்கே சிரிக்கணும் இதுக்கு? டெவலப்மெண்ட்டுக்கு போயிடுச்சு அந்த அம்மா. என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன்னா ஒரு 3 லட்சம் கூட இல்லை எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், நான் காசு வாங்கி ஓடுறேன்னு அர்த்தம். சிம்பிள், இந்த அம்மா சொல்லுது டெவலப்மெண்ட்டுக்காக நாங்கள் போய்க்கிறோம், அந்த அம்மா தான், அந்த அம்மா இல்லைன்னா டெவலப் பண்ணவே மாட்டாங்க. அவங்க அம்மா அவங்க அப்பா விட்டு சொத்து, இந்த அம்மா அவங்க வந்து கொடுக்காத போயிடும். இப்போ போனதுனால இந்த அம்மாவுக்கு 2 பேரும் ஒன்றும் அக்கா தங்காச்சுங்க ஷேர் கொடுக்கும். இதை இது ஒரு திருட்டு பொழப்பில் போனது லஞ்சத்துக்கு, நான் காசு செலவு பண்ணி நின்னேன், எனக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க, லஞ்சத்துக்காக நாங்கள் அவங்க போய் ஓட்டு போட்டேன் சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. டெவலப்மெண்ட்டு போயிடுச்சு அந்த அம்மா. திருப்பி கவுன்சிலர் ஒரு அதிர்ஷ்டம் என் மூலியமா, என் மூலியமாக இன்னொரு அதிர்ஷ்டம் இருக்குது. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு இவ்வளோ துட்டு, இன்னொன்று வருது அப்போ இன்னொரு துட்டு, எப்படி இதுக்கு கவுன்சிலருக்கு என்ன போராடணும்? அப்போ இன்னொரு எலெக்ஷன் வருதா சார்? வருது, இன்னொரு எலெக்ஷன் வருது, அதுக்கும் துட்டு. பாரு எவ்வளோ எவ்வளோ உங்களை எவ்வளோ டெவலப் பண்ண வரோம் பார்த்தியா, நானே ஒரு கவுன்சிலர் வந்ததுனால அதில் இப்போ டிமாண்ட் போய் 10 லட்சம் 15 லட்சம் ஓடுது பாருப்போம். ஏன்னா அதில் வேறு ஒரு ஆள் நிற்க போகிறான். அப்போ அவன் 10 கொடுத்தாக்கா அம்மா 15 கொடுக்கணும், இல்லை அம்மா 12 கொடுக்கணும், இப்படி ஓடும் என்று கூறி நகரசபையாவது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். நகரசபை நல்லா இருக்கிற வரைக்கும் நானும் விடமாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் உங்கள் கூடவே தான் இருப்பேன். சனியை தூக்கி தோல்ல மாட்டேன்னு சுத்துற மாதிரி என்ன, அதுதான் அவங்க தலையெழுத்து கமிஷனர்கள்லாம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நண்பு கலந்த வணக்கம். ஜெய் பீம்.